இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் விளையாடுறேன். எல்லாருக்கும் பிடிச்சது இது. அண்ட் இந்த கேம் வந்து நான் வந்து டவுன் ஆஃப் சைக்ஸ், அதாவது இது வந்து என்னோடது கிடையாது, என்னோட தம்பியோடது. அவன்தான் இது இவன் என் தம்பி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா தான் நினச்சிட்டுக்கேன், நான் கிளாஸ் ஆஃப் ராயல் தான் விளையாடுவேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாக் போகிறோம். அட்டாக் போவ ஆனால் இன்னும் ட்ரெயின் ஆகலை, இன்னும் எவ்வளோ ஜம்ப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 18 ஜம்ப் கொடுக்கவா? ஓகே, இப்போ நம்ம அட்டாக் போகிறோம். அண்ட் ஸ்பெல் ரெடியாக இருக்கா? ஆ, இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளான்லுமே இல்லை, இப்போ யாரும் பிளான் பண்ணாங்களே ஜெஃப்ரின்னு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயாச்சு. எஸ், இப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். அட்டாக் கூயிங் ஸ்டார்ட். ஓகே, சரி, ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் இதில் விளாண்டுருவேன். ஓகே, ஓகே, வேணாம், விசாடு எல்லா இடத்துலையும் நிற்க வச்சிருக்காங்க. ட்ராஃபிக் அதிகம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு லைவ் பண்ண தெரியாது, ரெக்கார்டு தான் பண்ண தெரியும். லைவ் இப்போதைக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில். அண்ட் நான் இப்போது ஒரு ஆப் பார்த்தேன், லைவ்னு ஒரு ஆப்பு, அது அன்றைக்கே பார்த்தது. அதை டவுன்லோட் பண்ணி வருதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 lakh அப்படின்னு ஒரு லூட், 1 lakh ஒரு லூட் வேணும். அது ரெடி, ஆனால் இப்போ ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில, ஒழுங்காக வர மாட்டேங்குது. எல்லா பேஸுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. 2000 வச்சுருக்கேன் பிச்சைக்காரங்க. 349 ரூபா தான் எலிக்சர். ஓகே, சை டவால் 6 இருந்தாலும் 30000 ரூபா தான் வச்சுருவாங்க. நான் இப்போ டவால் 7 போட்டுட்ருக்கேன். வால் மேக்ஸ் இல்லை, மற்றபடி எல்லாம் மேக்ஸ் தானே. மற்றபடி எல்லாம் மேக்ஸ், வால் மட்டும் மேக்ஸ் இல்லை, டவால் 7 போட்டுக்கிடுவேன். அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டவால் 7 எதுக்கு போடுறேன்னா, பார்பேட் கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு டார்க் எலிக்ஸரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இப்போ வந்து லூட்டு ஒழுங்காகவே கிடைக்க மாட்டேக்கு, இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதை எடுக்க முடியுமான்னு தெரில. சும்மா இல்லை. ஓகே, ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ், உள்ளே விட்டாச்சு, உள்ளேருந்து. ஓகே, உள்ளே ஜெயிண்ட்டு ஜெயிண்ட்டுக்கு ஒரு ஹீலிங் ஸ்பெல் போட்டிருக்கேன். வாங்கிட்டு பேசிட்டு எல்லாரும் அவுட் ஆகுது தான் ஆகுவாங்க. சரி, வீட்டு பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி ஜெயிச்சிடலாம், அவ்வளோதானே. ஏ, எலிக்சர் கிடச்சிட்டு அது போதும். 81 பார்த்துக்கலாம். அண்ணன் வந்து டிராஃபிக் ஓட்டுற, அவ்வளோதான் இல்லை, இது ஒரு மேட்ரா. பார்த்தீங்கன்னா 5,13,477. கோல்டு வந்து 1,47,000 வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த கேமு.
போயிட்டே இருக்கும் இந்த கேம். இது வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு. இது வந்து இந்த ஸ்பெல்லுக்கு, ஹேஸ்ட் ஸ்பெல்லுக்கு, ஸ்பெல் எயிட்டிக்கு, எயிட்டிக்கு ஏற்றான் ஹேஸ்பெல் டார்க் ஹேஸ்பெல் வந்துருக்கு. நல்லாயிருக்கு இந்த ஸ்பெல், நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோவாக இருக்குது, சார்ஜ் போட்டு விளாண்டுட்ருக்கேன். எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில, எப்போ ஜாப் போகிறேன்னு தெரில. அண்டு ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே நான் 777 போட்டோடனே ரேஸ் பிளுக்கு தான் போகணுன்ட்ருக்கேன். என்ன ரேஸ் பிளுக்கு தான் போகணுன்ட்ருக்கேன் 777 போனோடனே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு போட்டு வந்திருக்கு, அது என்னன்னு தெரில. இதான் இந்த போட்டு தான், அதை இன்ஃபோ கொடுத்தா ஃபைண்ட் அவுட்டுன்னு கேட்குது. அண்ட் வேர் டிட் த போட் கம்ஸ் ஃப்ரம் நம்மகிட்டே க்வெஸ்சன் கேட்காங்க அவங்கள அனுப்பிட்டு. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில் நான் பார்த்தேன், அது வந்து டே 1, டே 2, டே 3 இந்த இதே மாதிரி தான் நியூஸ் தான். வாட் தட் ஆன் த ஷோர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்பெரியனே, ஒரு ஹாகு, ஒரு பிக்கு, இது மூணும் இருக்குது. பேசிகிட்டு இருக்கும்போது பார்பெரியன் வந்து திடீர்னு கடலுக்குள்ளே அப்படியே கத்தி எடுத்து ஓடிடுது. அப்புறம் பிக்கு வந்து திடீர்னு அது போய் ஒரு போட்டை கொண்டு வருது. அதுக்கப்புறம் டே 1 நான் பார்க்கல, டே 2 வந்து இது ஒரு ஓஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓஷனுக்கு வந்தோடனே ஒரு ஓஷனில் இருக்காங்க, அந்த ஓஷனை பார்த்து ஹாக் வந்து வி கேம் டு தி ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன், அப்படியே கண்டினியூஸ். இது வந்து ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இன்ஃபோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில், அதாவது கிளாஸ் ஆஃப் மந்த்ஸில் நைட்டு வரப்போதான். இப்போ காலையில் ஃபுல்லாக காலையில் தானே இருக்குது. இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் மந்த்ஸில் நான் நைட்டு வரப்போதான், அதாவது நைட்டு வந்து அட்டாக் போக முடியும், அட்டாக் போகலாம். என்ன நைட்டு வரப்போ தான், அதான் இப்போது என்னதுலாம் அப்டேட் வரப்போகுதுன்னு தெரில. நான் நினைக்கிறேன் ட்ரூப்ஸ் வராது ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ரூப்ஸ் இருக்கிறதுனால வந்தாலும் தான் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கிளானில் சேரணுன்ட்டு இருக்கேன், பட் அந்த கிளானில் சேர முடியல. என் ஃப்ரெண்டு கிளானு, அதாவது அவங்க இன்வைட் ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 1200 அவ்வளோ எடுத்தால் இன்வைட் போகலாம். நான் அப்படியே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன், அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா இப்போ பாதி பேர் ஃபுல்லாக படிச்சு ஃபுல்லாக விளாண்டுட்ருப்பாங்க, அதனால் கிளாஸ் ஆஃப் தொட மாட்டாங்க பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் பாதி பேர் எல்டராக இருக்க மாட்டாங்க, இப்போ இந்த கிளானில் பாதி பேர் மெம்பராக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கிளானே அப்படி தாங்க, இவங்க எல்டர் இவங்களாம் தெரிஞ்சதுனால எல்டர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து எல்டர் பாதிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ மெம்பர் அப்படிங்களா, அப்படியே வருஷம் மெம்பராக தான் வரும். ஏன்னா கிளான் சீக்வன்ஸ் அப்படியாம், அதாவது அதாவது ஒரு 5 வைப்பானா, அந்த 5 நீங்கள் 6 சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோலீட்ரு வருமா, சி எல்டர் வருமா. அதே மாதிரி 10 வைப்பாங்க, நீங்கள் எல்டர் ஆகணுன்னே ஒரு 10 வைப்பாங்க. அந்த 10 நீங்கள் அந்த 6 எல்லாத்தையும் 6 ஸ்டார்ஸ், ஒவ்வொரு வாரிலையும் 6 ஸ்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதாகலாம். அது ஐ மீன் எப்படி சொல்ல, கோலீடர் ஆகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இந்த டார்க் 47 அப்படின்னு ஒரு கிளான் எங்கள் கிளான் மட்டும்தான் இருக்குது. அப்படி வேறு ஒரு கிளானுமே இல்லை. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கூகுளில் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இது ஒரு கிளானுமே இல்லை. அண்ட் இந்த கிளானுக்கு வர ஆசைப்பட்றீங்கன்னா TAG J8 2 9 VPP அவ்வளோதான். அண்ட் இந்த கிளானில் சேரணும்னா இனிமேல் 1200 ட்ராஃபி இருந்தால் சேரலாம். இப்போதைக்கு இந்த கிளானில் 25 பேர் தான் இருந்தான். ஓகே ஓகே கைஸ், இந்த லைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பெருக்கு சந்தோஷம் கேஷ் ஆஃப் ஃப்ரம் நண்டா. பாய், டேக் கேர்.